ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜாநாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய திரிகுணாத்மனே திரயிமயாய ஸோ வந்து போன கிளாஸில் அந்த மிருகேண அனுகமியமான அதோட நிறுத்தினோம் அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஐ ஜஸ்ட் ரிப்பீட்டு விஷாண உத் உத்த்தாம் உத்வகதா ஸ்நானமிருதம் மிருதம் உபஜாத்த பரிச்சயண நீவார முஷ்டி சம்வர்தித்தேன குஷகுசும லதா லதா ஆயாஸ்யமான லோல திருஷ்டினா தபோவன மிருகேன அனுகமியமானக அதாவது இங்கே வந்து இந்த ஹாரீதனுடைய வர்ணனை நடந்துட்டுருக்கு இதில் வந்து அந்த கடைசியா வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு மிருகேண அனுகமியமானக ஹாரீதக அந்த ஒரு மிருகத்தினால ஒரு மான்னால பின்தொடரப்பட்ட அந்த ஹாரிதன்னு வருது அந்த மிருகேனாக்கு வந்து அட்ரிக்டவ் என்னலாம் அப்படின்னா விஷான உத்காத்தம் உத்காத்தாம் உத்வகதா ஸ்நானமிருதம் அதாவது ஸ்நான அந்த அந்த ஈரமண்ணை தன்னுடைய விஷானம்னா கொம்புனால நோண்டி எடுத்து அதோட இருக்கு அதுக்கப்புறம் அது அதோட உபஜாத்த பரிச்சயின அங்க அதோட ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு பரிச்சயத்தினால் அதுக்கப்புறம் நீவார முஷ்டி சம்பர்த்தித்தேன்னு அங்கு விளைகின்ற அந்த ஷாலி இருக்கு பாருங்க அரண்யசாலிகள் அவைகளினால் வளர்க்கப்பட்டவைகளும் ப பட்டவைகளான அவைகளினால் அந்த மிருகேன குஷ குசும லதா லதா ஆயாஸ்யமான லோல திருஷ்டினா அங்க வளர்ற அந்த குஷங்கள் குசுமங்கள் அந்த லதா அவைகளினால ஆயாஸ்யமானே கேதத்தை அடைந்த ஒரு அதாவது அவைகளை பார்க்கும் போதே இதெல்லாம் வந்து என்ன என்னை சேர்ந்தவைகள் நான் சாப்பிட வேண்டிய விஷயங்கள்னு ஒரு கண்ணுக்கு கண்ணு வந்து அதை அளவாயிர்தான் அப்படி இருக்கின்ற அந்த திருஷ்டினா அதோட இருக்கின்ற அந்த தப்போவன முருகேனா அனுகமியமான சரியா அதோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தினோம் ஹம் மேல பிடிங்க கோமல சரி இங்க வந்து என்ன விட்டப்பா இப்ப வந்து ஒன்னு ஒன்னா அவரை கம்பேர் பண்ணிண்டே வரப்போரா விட்டப்ப இவ கோமல வல்கலாக்கிருத்த ஷரீரஹா அதாவது விட்டப்பகா அப்படின்னா மரம் மரத்தை போல அந்த தருஷாக்காவை போல என்ன அப்படின்னா கோமல வல்கலாவிருத்த சரீரக எப்படி வந்து அந்த இதுக்கு வந்து அந்த மரங்களுக்கு அந்த வல்கலம்ங்கிறது இருக்குமோ அந்த பார்க்குன்னு சொல்லுவாள் அவைகள் அந் அதனால் ஆக்ருத்தம் அதனால் ஆவிர்த்தம் அதனால் சூழப்பட்ட அந்த ஷாக்கைகள் அவை தருக்களுக்கு எப்படி அந்த பார்க்குங்கிறது இருக்கோ அதே மாதிரி இவர் வந்து வல்கலம்ங்கிறது மர உரி அதனால் ஆவிற சரீரக இந்த ஹாரிதா அதனால் சூழப்பட்ட அவர் அதை போட்டு கொண்டு இருக்கு அணிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சரீரத்தோடு இருக்கிறவர் சரியா அதுக்கப்புறம் கிரி இவ சிரிரிவ அப்படிங்குறது மலையை போல அதாவது முந்தில முந்தினத்துல என்னன்னா அந்த விரக்ஷா முனி குமார்குமார ச உபவ் வல்கலா விர்த் அதுவும் வல்கலத்தினால சூழப்பட்டது இதுவும் இவரும் வல்கலத்தினால சூழப்பட்டார் நெக்ஸ்ட்டு வந்து கிரிகி இவ சமேகலக எப்படி வந்து மலைக்கு வந்து ஒரு மத்திய தேசம் அப்படிங்கிறது இருக்குமோ அதே மாதிரி இவருக்கும் வந்து அந்த முஞ்ச நிர்மித்த இடுப்பில் கட்டுன்னு இருப்பார் ஒரு கயிறு மாதிரி அதோட இருக்கின்ற இவர் சரியா அதுக்கப்புறம் ராகு இவக்கிருத் ராகு இவ எப்படி வந்து ராகுவானது அந்த சோமம்ங்கிறது உங்களுக்கு வந்து சந்திரன் அந்த ராகுவானது அசக்கிருத்து அப்படின்னா நிறைய தடவை ஒவ்வொரு கிரகணம் பிடிக்கும் போதும் அந்த ராகு எப்படி அந்த சந்திரனை விழுங்குமோ ஆஸ்வாதித்தம் அப்படிங்கிறது பீத்தம் அர்த்தம் இந்த இடத்துல வந்து விழுங்குறதுன்னு அர்த்தம் அந்த ராகுவை போல் அந்த ராகுவானவன் எப்படி வந்து பல பலமுறை அந்த சோமக அந்த சந்திரனை விழுங்கியிருக்கானோ அதே போல் இந்த ஹாரீதனானவர் அசக்ருத்து ஆஸ்வாதிதாக சோமக சோமல இவர் வந்து பல முறை வந்து அந்த சோமலதா ரசம் அந்த சோமலதாங்கிறது ஒரு டைப் ஆஃப் க்ரீப்பர் அதுலேருந்து வர ரசத்தை பருகுபவர் இவர் சரியா அப்புறம் ஆஹ் இவ திவசகர மரீச்சி பக ஆஹ் மரீச்சி பக அதாவது பத்ம இவ பத்மங்களனுடைய நிகரம்னா அவங்களுக்கு தெரியும் சமூகம்னு அர்த்தம் ஆமாம் சமூகம்னு அர்த்தம் ஸோ அந்த பத்மத்தினுடைய கூட்டத்தை போல எக்க எக்கச்சக்கமான கமல சமூகம் அவைகளைப் போல அவைகள் என்ன செய்யறது அப்படின்னா திவசகர மரீச்சி பக அப்படின்னா திவசகரகன்னா சூரியன் சூரியனுடைய மரீச்சின்னு அப்படின்னா கிரணங்கள் அந்த கிரணங்களை பிபதி ஆர் ஸ்பிருஷதி அதனால மரீச்சி பக புரியுறதா ஆஹ் திவசகரஸ்ய மரீச்சின்னு பிபதி இதி திவசகர மரீச்சி பக ஆஹ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு போறது பத்மநிகராக போகிறது ஸோ அந்த பத்ம நிகரம் பத்மங்களனுடைய கமல வனம் கமல சமூகம் எப்படி வந்து அந்த சூரியனுடைய கிரணத்தை பகிர் அதாவது குடிக்கிறதோனா அது சாக்ஷாத் குடிக்கல அந்த சூரிய கிரணங்கள் வந்த உடனே தான் அது மலர்றது இல்லையா சோ அதனால அவைகளை சா அவைகளை வந்து அனுபவிக்கிறது அதுபோல இவரும் என்ன அப்படின்னா திவசகர மரீச்சி பக அப்படின்னா இவர் இவருடைய பட்சத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா இவர் எப்படி அந்த பஞ்சாக்னி மத்தியே திஷ்டன்னு அனுபவதி அந்த திவசகரசிய மரீச்சின்னு கிரணங்களை இவரும் பிபதி அப்படின்னா அந்த சூரிய தாபத்தையும் தாங்கி கொண்டு இவர் வந்து எப்படி தபஸ் செய்கிறார்களோ செய்கிறாரோ அப்படிப்பட்ட இவர் அந்த பத்மகரனை போல எப்படி வந்து பத்மநிகராக வந்து அந்த சூரியனுடைய கிரணத்தை பகிர்ந்து குடிக்கிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி இவர் வந்து தபஸ் செய்யும் போது அந்த சூரியனுடைய கிரணங்கள் சாக்ஷாத் இவர் மேலே விழற காரணத்தினால் இவரும் அதை பருகுவது போல் இருக்கிறது புரியா அதுக்கப்புறம் நதி தட தருகிவ சத்தத ஜலக்ஷாலன விமல ஜ ஆ நதி தட்ட தருரிவ ஒரு நதியினுடைய கரையில் இருக்கின்ற ஒரு மரத்தை போல சதத ஜலக்ஷாலன விமல ஜடகா எப்படி வந்து ஒரு நதி கரையில் இருக்கிற விரக்ஷத்துக்கு சததம் சதாசர்வ காலமும் ஜலக்ஷாலனம் ஜலேன க்ஷாலனம் ஜலத்தினால் ஒரு அலம்புதல் அதாவது ஜலத்தினால் ஒரு நனைச்சுண்டே இருக்கு அதனால விமல ஜடக ரொம்ப வந்து அந்த நிர்மலமாக இருக்கிறதோ அது போல இந்த ஹாரிதனானவர் என்ன அங்க வந்து அங்க எப்படி விரக்ஷத்தினுடைய அந்த ஜல ஜல ஜலத்தினுடைய பிரவாகத்தின் காரணத்தினால் விருஷத்தினுடைய மூல தேசத்தில் அந்த பாவம்ங்கிறது ரிமூவ் பண்ணப்படுறதோ அதே மாதிரி இந்த ஹாரீதனானவர் ஸ்நானம் முதலிய ஒரு கிரியையினால் அவருடைய கேசத்துல இருக்கிற அழுக்கு கிழுக்கு எல்லாமே வந்து விமல ஜட்டக போக்கடிக்கப்பட்ட மலம் அதன் விமலம்ங்கிறதுனாலே அவங்களுக்கு நிர்மலம்னு அர்த்தம் ஜட்டகாங்கிறது அவருடைய ஜட்டா முடி ஸோ அதனால அந்த நதி தட்ட தருரிவ நதியினுடைய தட்டத்தில் இருக்கின்ற மரத்தை போல எப்பொழுதும் ஜலக்ஷாலனையா விமல ஜட்டகனா அதுக்கு வந்து ஜலம் அடிக்கிறது இவர் என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமா ஜலத்தில் இருக்கார் அப்படி இல்லை நித்தியம் வந்து மூணு தடவை ஸ்நானம் பண்ணுவார் கார்த்தால சந்தி கார்த்தால சந்தி மாத்யாகின் மாந்தியானிக்கும் சாயந்தரம் அந்த கம்ப்ளீட் ஸ்நானம் பண்ணும்போது அதனால விமலமாக்கப்பட்ட ஜடகா எஸ்யா சகா சரியா அதுக்கப்புறம் உம் விகச குமுததல சகல சித தசனக ஆஹ் கரி கலபகைவா கலபகனா குட்டி யானையினுடைய குட்டியை போல விகச குமுததல சகல சித தசனக விகஜம்னா நன்றாக பூத்த எது குமுதம் குமுத புஷ்பங்கள் அந்த குமுத புஷ்பத்தினுடைய தலானினா பத்திரங்கள் அந்த பத்திரங்களினுடைய எது சகலம்னா துண்டு கண்டகா அது போல சிதவ் அது போல ரொம்ப சிதகா அப்படின்னாலே வெள்ளன்னு ஒரு அர்த்தம் இருக்குது வெள்ளம்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கின்ற சுத்தமாக இருக்கின்ற தஷனவ் அப்படின்னா இது பற்கள் அங்கே வந்து யானைக்கு வந்து ரெண்டு தந்தத்தை சொல்லுவார் தந்தவுன்னு இங்கே வந்து தஷனகங்கிறது இவருடைய பல்லு ஓகேவா ஸோ அங்கே வந்து ஹாரித பக்ஷத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிதாகா ரொம்ப நிர்மலமான தந்தாகா தஷனாஹா எஸ் 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 ஆகா அந்த மாதிரி நிர்மலமான தந்தம் யாருக்கோ அவர் அப்படின்னு இவருக்கு போகிறது அந்த நிர்மலமான தந்தத்துக்கு எதோட கம்பேரிசன் அப்படின்னா கரிகலப இவ அந்த யானைகளுனுடைய குட்டி போல் அவைகள் என்ன பண்றது விகச்ச குமுத தல சகல சித தசனாக அது நன்றாக பூக்கப்பட்ட அந்த குமுதங்களினுடைய தலங்கள் அந்த தலங்களினுடைய என்ன ஒரு கண்டமோ அது போல நன்றாக வெண்மையாக உள்ள இரு தந்தங்கள் அந்த யானை குட்டிகளை போல் இவருடைய தந்தங்களும் இருக்கிறது சரியா அதான் அடுத்தது திரௌணிகிவ கிருப அனுகதிரி அப்படிங்கிறது திரௌணசிய புத்திரா அஸ்வத்தாமா அந்த அஸ்வத்தாமாவை போல என்ன அப்படின்னா கிருபானுகத அப்படிங்கிற இடத்துல அஸ்வத்தாமாவோட மாமா தானே கிருபாச்சாரியார் கிருபிங்கிறது அஸ்வத்தாமாவோட அம்மா ஸோ அந்த கிருபாச்சாரியன அணுகதக அணுகத்தகனா எப்பொழுதும் கிருபாச்சாரியரோட இருக்கின்ற அந்த அஸ்வத்தாமாவை போல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா கிருப்பையா அணுகதக அணுகத்தகனா இவரிடத்துல யுக்தகாங்கிற அர்த்தம் எப்பொழுதும் ஒரு கிருபையோட இருக்கின்றார் அப்படின்னா ஈ ஹேஸ் அ ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தயஸ்வபாவம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அது இருக்கிறதுனால தான் பின்னாடி வைஷம் பாயனரை இவர் காப்பாற்றுவார் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் முன்பீட்டிக்க திரௌணி ரிவ கிருபானுகதக அந்த துரோணனுடைய புத்திரனுக்கு எப்படி வந்து கிருபாச்சாரியரோர் இருக்காரோ அதே மாதிரி இவர் வந்து அந்த திரௌணி புத்திரன் போல இவர் சதாசர்வ காலமும் ஒரு தயசுவத்தோடு இருக்கின்ற ஒரு பர்சன் சரியா அதுக்கப்புறம்

மிருக மிருகானா மிருகசீரீஷம் கிருத்திகானா கிருத்திகா நட்சத்திரம் ஆஸ்லேஷம் ஆஸ்லேஷம் என்ன நட்சத்திரம் அம்மா அனுஷமா ஓகே அனுஷம் அனுஷநக்ரம் சோ அந்த மாதிரி நட்சத்திரங்களோடு கூட உபசோபித்தக அது எப்படி வந்து அந்த நட்சத்திர கூட்டமானது இந்த மாதிரி பல வகையான நட்சத்திரங்களினால் அழகாக இருக்கிறதோ சோபிக்கிறதோ போல அந்த நட்சத்திர கூட்டங்களைப் போல் இவர் என்ன அப்படின்னா சித்திர மிருக ஸ்லேஷ உபசோபித்தக சித்திர சித்திர மிருக அப்படின்னா அந்த இந்த புள்ளி மான் அந்த மானனுடைய கிருத்தினா உங்களுக்கு இது தோல் சகிருத்தி வாசக இதில் படிச்சுட்டு போயில மாலைவிக்கா அக்னிமித்ரம் யாருக்கா அதனோட மங்கள ஸ்லோகத்தில் வரும் இல்லையா அந்த புராணமித்தேவ சாதுசர்வத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் ஏ ஏகைஸ்வரியஸ்திதோ அப்படி ஆ அதான ஸோ அந் தோல் போட்டு ஆமாம் ஸோ சித்திர முருக ஸ்லேஷ உபசோபிதாக சோ அங்க வந்து சொல்லும்போது என்ன அந்த சித்திரமுகம் அந்த ஹரிணகணம் அவைகளினுடைய யா கிருத்திகா அப்படிங்கிறது உங்களுக்கு சர்மம் தோல் அந்த கிருத்திகாயாக ஆஸ்லேஷனம்ங்கிறது அந்த அதை போட்டுருக்கார் அவர் அந்த ஆஸ்லேஷேன அந் தத் சம்பந்தேன சோபாம் பிராப்பித்த அதை போட்டுக்கிறதுனால ஒரு காந்தியோடு இருக்கின்ற அந்த ஹரிதா சரியா அதுக்கப்புறம் மேல படிங்க கர்மகால கால திவச இவ சபித கர்ம கால திவச இவ சோ வெயில் காலம் வெயில் காலத்தினுடைய நாட்களை போல கஷபித பகுதோஷகா தோஷகாங்கிற இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு காலைக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா தோஷகாங்கிறது ராத்திரி அதாவது உங்களுக்கு மாமாக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம கட்டிகத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் பகுதோஷாகி சர்வரி ஞாபகா ஆஹ் ஆஹ் பகுதோஷ ஆஹ் பகுதோஷாகி ஷர்வரி சர்வரிங்கிறது இருட்டு ராத்திரி அது வந்து பலவிதமான தோஷத்துக்கு உட்பட்டது அப்படின்னு வர்ணிப்பான் யாரு சாணகமா சந்திரகு

சாருதத்தன் வரல சாருதத்தன் சாருதத்தன் வந்து அந்த அந்த கிட்ட 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 சொல்லுவான் சொல்லுவான் விதுஷகன் ஆமா சர்வரி இந்த ராத்திரிங்கிறது பலவிதமான தோஷங்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிப்பான் சோ இங்க அதே மாதிரி தோஷகா அப்படிங்கிறது கபித பகுதோஷாங்கிறது எப்படி வந்து கர்ம கால திவச இவ அந்த சூரியன் தவிக்கிற அந்த வெயில் காலத்தை போல் அந்த நாட்களைப் போல் இது என்ன அந்த சூரியன் வெயில் காலங்கிறது என்னத்தை பண்ணுறது அப்படின்னா க்ஷபித பகுதோஷ அப்படின்னா அந்த இடத்துல தோஷங்கிறது ராத்திரின்னு சொன்னேன் ஸோ கஷபிதக பகுதோஷன்னா என்னென்னா த டே ஹேஸ் அ லாங் இட்ஸ் அ லாங்கர் டே நைட்டு டைம் இஸ் வெரி லெஸ் நம்ம அந்த இதெல்லாம் சொல்கிறோமே சம்மர் சால்ஸ்டிஸ்லாம் சொல்கிறோமே அந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த இதில் விளர்ந்து த சம்மர் டைம் வில் பி லாங்கருங்கிறோம் இல்லையா டே டைம் வில் பி லாங்கர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த கர்மகால திவசாக இவை அந்த எப்படி அந்த வெயில் காலமானது அந்த இரவு இரவு நாழிகையை குறைத்து விடுகிறதோ அந்த வெயில் காலத்தை போல இவருக்கு சொல்லும்போது இந்த ஸ்லேஷம் இவருக்கு சொல்லும்போது அந்த தோஷகாங்கிறது ராத்திரிக்கு போல இவர் பலவிதமான விட்டவர் அதாவது பகவாக தோஷாகிறது இவரோட இடத்துல காம குரோதாதி தோஷ தோஷங்கள் அங்க சொல்லும் போது ராத்திரின்னு சொல்லணும் சரியா அதுக்கப்புறம் வேலை முடிஞ்ச இவ ஜலதர சமயா இவ அப்படின்னா ஜலதரம் அப்படின்னா மே மேகத்தை ஜலத்தை தரித்து கொண்டிருக்கிறது மேகம் அதாவது வருஷா காலம் போல என்ன பிரசமித பிரசரக அதாவது மழை பெஞ்சு கொடுத்தோம்னா என்ன வெயில் ஜாஸ்தி இருந்ததுன்னா தூசி அப்படியே கலப்பி விடும் காத்தும் சேர்ந்து அடிச்சதுன்னா கீழே இருக்கிற அந்த ரஜக அப்படிங்கிறது உங்களுக்கு இது தூசி தூளி அவைகள் விடும் அதுவே மழை பெய்ஞ்சு அந்த தூசியே இருக்காது மழை பெஞ்சா ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது அந்த மண் வாசனை வருதுன்னு கூட நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஆஹ் அந்த மண் வந்து தண்ணி போட்டதுனால நல்லா அடங்கி போயிடுது அந்த தூசி எல்லாம் இல்லாம அந்த ஜலத்தோட சேர்ந்த அந்த மண்ணானது நல்ல ஒரு வாசனையை கலப்பி விடும் அதே சமயத்துல தூசி வந்து அடங்கி போயிடும் ஸோ அதே மாதிரி ஜலதர சமயம் இவ அந்த மழைக்காலத்து பூமியை போல அது எப்படி அப்படின்னா பிரசமித்த ரஜப்பிரசரக அடக்கப்பட்ட ரஜகங்கிறது தூளி அதனுடைய பிரசரம்ங்கிறது ஸ்ப்ரெட்டு அந்த மழைக்காலத்தை போல அந்த மழைக்கால மாதமானது எவ்வாறு அந்த தூளியை அந்த ஸ்ப்ரெட் ஆகாமல் அடக்கி விடுமோ அதுபோல இவருக்கு சொல்லும்போது ரஜகங்கிறதுக்கு ரஜோகுணகன்னு சொல்லணும் அந்த இஜோகுணத்தினுடைய பிரசரக அந்த பிரவர்த்தன வியாபாரக அதை வந்து தடுக்கிறது இவருடைய பிரசமித்தம் அப்படிங்கிறது இவரை சித்தவருத்தேயே நிரோத அபியாசேன நிவாரித்தகை அந்த சித்தவருத்தி நிரோதம் அதனுடைய ஒரு அபியாசம் மூலமாக ரஜோகுணத்தை பறவை விடாமல் தடுத்து தடுப்பவர் இவர் எப்படி கம்பேர் பண்ற பாருங்க போடுற கிறவாசக ஆஹ் வருண இவர் மழையை பொழிகிற தேவர் ஆமா வருண தேவர் அவரை போல கிருத உதவாசக கிருதோதவாசக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த வருணனானவர் வருணதேவனானவர் கிருதக உதகே வாசக ஏன சக கிருதக விகித அதாவது உதக்கத்திலே வாசம் யாருக்கோ அவர் வருணதேவர் அவர் அவரை போல இவர் எப்படி அப்படின்னா இவரும் அதே போல உத வாசகங்கிறது அந்த நே அந்த அப்படிப்பட்ட பேருள்ள ஒரு விரதத்தை கடைபிடிப்பவர் இவர் சரியா அது ஒன்று சொல்லிக்கலாம் இன்னொன்று என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எவ்வாறு அந்த வருண பகவானானவர் ஜலத்தில் நிவாசம் செய்கிறாரோ அதே போல இவர் தபஸ்யா இவருடைய தபஸ் செய்யும் தருணத்தில் இவருக்கு வந்து உதகத்தில் வாச ஜலத்தில் நின்று தபஸ் பண்றாருன்னு நடத்தும் புரியுறதா ம் அதான் இல்லைன்னா வந்து உதவாசம்னுட்டு ஒரு விரதம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் சரியா அதை செய்பவர் இவர் அதாவது ஹரிஹி கிருஷ்ணரை போல நரக நரகபயக அபனீத்தம் நரகாத்து பயம் நரகாத்துங்கிறது கிருஷ்ணருக்கு சொல்லும் போது நரகாசுரன் அந்த போக்கடிக்கப்பட்ட அந்த நரகாரஸ் நரகாசுரத்திலிருந்து அந்த நரகன்கிற நரகாசுரன்கிற ஒரு அசுர அசுரனிடத்திலிருந்து போக்கடிக்கப்பட்ட பயம் எவராலோ அவர்னு சொல்லும்போது ஹரிக்கு போகும் அந்த ஹரியை போல இவரும் அபனீத நரக பய அப்படின்னா நரகசிய பயம் அதாவது சத்கர்மத்தினால் இவர் வந்து சத்கர்மாவால் ஈடுபடுகின்ற காரணத்தினால் இவருக்கு நரகத்திலிருந்து பயங்கிறது கிடையாது அதனால் நரகபயம் பய அபனீதாக இவராலும் கூட சரியா அனேன ஆரீத்தேனாபி நறகாது பயம் அபனீதா எப்படி அப்பநீதா சத்கர்மபிகி தன்னுடைய நல்ல காரியங்களினால் போக்கடிக்கப்பட்ட பயம் சரியா அதான் பிரதோஷ ஆரம்ப சந்தியா பிங்கள பிரதோஷ ஆரம்ப இவர் அதாவது அந்த சந்தியாவானது அந்த பிரதோஷ சமயத்துல சந்தியா காலம் அதுல வந்து இருக்கின்ற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன எப்படி ஒரு பிங்கள வரணுமோ ஒரு மஞ்சள் வரணுமோ அதே மாதிரி இவருடைய அந்த பிங்கள தாரகங்கிறது இவருடைய அந்த மொழி அது அப்படிப்பட்ட மொழியோடு இருக்கின்ற இவர் சரியா தாரகான்னு சொல்லும்போது நட்சத்திரங்கள் இவருடைய ஆரித பட்சத்துல சொல்லும் போது சந்தியாவை போல பிங்களே பீத்தவர்ணத்தோட இருக்கின்ற அந்த கணினிகா அந்த மொழி அது சரியா அப்படி இருக்கின்ற இவர் அதுக்கப்புறம் பிரபாத ஆதப கபிலக பிரபாத காலகைவ பிராத்தர் பிராத்த சமயத்துல இருக்கின்ற அந்த பாலாதப அதாவது இளஞ்சூரியன் அதுக்கு என்ன ஒரு கபிலகா என்ன ஒரு வெண் நிறமோ அது போல இவருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹாரிதருக்கு என்னென்னா வால ஆத்தபவத்து அந்த புதிதாக உதித்த அந்த சூரியனை சூரியனைப் போல் கபிலக வெண்மேன் வெண் நிறத்தை கொன்றவர் ம் அதுக்கப்புறம் ரவி ரத்ன இவர்

அச்சாணி 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 அது போல ஸோ அந்த ரவி இவ திருட நியமித அக்ஷத அக்ஷ சக்கரஹ அந்த சூரியனுடைய ரதத்தில் எப்படி திருடமாக வைக்கப்பட்ட அக்ஷகாங்கிறது மத்திய தண்டகன்னு போட்டிருக்கார் அந்த அச்சாணி அது எவ்வாறோ அது அது போல இவருக்கு சொல்லும்போது என்ன அப்படின்னா திருடம் நியமிதம் அக்ஷானாங்கிறது இந்திரியங்களினுடைய சக்கரங்கிறது சமுதாயம் ஸோ வெரி கண்ட்ரோல்டு சென்ஸ் ஆர்கன்ஸ் அவரோடது அஹ் நியம் நியமத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு அக்ஷங்கள்ங்கிறது இந்திரியங்கள் இந்திரியங்களினுடைய ஒரு சக்கரகாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சமூகம்னு எடுத்துக்கணும் அது எது போல அப்படின்னா ரவீரதக போல ரவி சொல்லும்போது நன்றாக அச்சாணி போட்ட ஒரு சக்கரம் இவருக்கு சொல்லும் போது நன்றாக நியமனத்துக்கு உட்பட்ட ஒரு இந்திரியங்களை நியமனத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சமூகம் இந்திரிய சமூகத்தை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிட்டு இருக்கார் இவர் சரியா அப்புறம் நிகூட மந்திர சாதன கஷபித விக்கிரகா நிகூட அப்படின்னா மிகவும் ஒரு என்ன சொல்றது ரகசியமான ரொம்ப ஒரு சீக்ரெட் மிஷன் யஹ மந்திர என்ன ஒரு ரகசிய ஆலோசனமோ அதை அது சாதனம் அத சாதனமாக வச்சுண்டு அவைகளினால் ஷபிதகா விக்கிரகா அதாவது அவைகளினால் தோக்கடிக்கப்பட்ட சத்ருக்கள் சத்ருக்களினுடைய ஒரு கூட்டம் இல்லைன்னா சங்கராமக ஒரு போர்க்களம் சரியா இவர் பட்சத்தில் சொல்லும்போது நிகூடம் ரொம்ப அதிகுப்தம் எது மந்திர சாதனம் அதாவது இஷ்ட தேவதா விஷய மந்திர ஆராதனம் அத அவைகளினால் அந்த மந்திர மந்திரசாதனேன கஷபிதா விக்கிரகா என க்ஷயம் பிராபிதா அந்த சரீரமானது அப்படின்னா இது வந்து தன்னுடைய சரீரத்தை வருத்திண்டு இவர் தபஸ் பண்ணார் மந்திராராதனத்துல ஈடுபட்டார் இவர் இவருனுடைய சரீரத்தை வருத்திண்டு அவர் வந்து மந்த்ரா மந்த்ர ஆராதனம் பண்ணி தேவதைகளை உபாசனை பண்ணாங்கிறது ஒன்று இந்த மந்திர ஆராதனங்கிற ஒரு சாதனத்தை வச்சுண்டு தன்னுடைய சரீரம் இவ்வளவுதான் இதுக்கு வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இஸ் பாடி அதை அதை கொடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா ம் எதான் அவர் எலும்பு கூடு அப்படின்ட்டு என்ன என்ற அளவுக்கு அது கரெக்ட் அப்படிங்களா ஜலதிகிரி கராள சங்கமண்டல மண்டல ஆவர்த்த கர்த்தக ஆ ஜலதிரி இவை அந்த சமுத்திரத்தை போல கரால சங்க மண்டலாவர்த்த கர்த்தக அதாவது கராளம்ங்கிறது விசாலமான அந்த அதாவது இதில் வந்து சமுத்திரத்தில் அலைகள் மேலும் கீழும்மா இறங்குறது ஸோ அதில் அந்த விஷாலமாக இருக்கின்ற அவைகளில் சங்க மண்டல ஆவர்த்த கர்த்தக அதில் இருக்கின்ற சங்கங்கள் அதில் அந்த மண்டலாவர்த்தம் அதில் அந்த சங்கத்தில் இருக்கின்ற ஒரு சுழல் மாதிரி அது கர்த்தகன்னா உங்களுக்கு வந்து ஓட்ட அர்த்தம் ஹோல் அதோடு இருக்கின்ற அந்த ஜலதிகி அந்த ஜலதியை போலவே இவருனுடைய கர்த்தகங்கிறது இவருடைய நாபி பிரதேசத்தை சொல்கிறா அந்த சங்கத்துக்கு வந்து எப்படி வந்து அந்த மண்டலாகாரம் இருந்து உள்ளே வந்து ஒரு ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு இல்லையா அது போடுற ஒரு அந்த சமுத்திரத்தை போல ஒரு ஜலத்தினால ஜலத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி ஆகாரம் இருக்குல்ல அதை போற ஆகாரத்தோடு இருக்கின்ற நாபி பிரதேசம் அதில் சங்கங்கள்ங்கிறது அந்த அந்த ஜலாகாரத்தில் எப்படி கிடைக்கிறதோ அது போல இவரோட நாபிக்கு உள்ளே இருக்கிற அந்த ஓட்டங்கிறது சரியா அப்படி இருக்கின்ற இவர் மேலே பகீரத இவ दृष्ट গঙ্গாவतारஹ பகீரதன் எப்படி வந்து கங்கையினுடைய அவதாரத்தை பார்த்தானோ அதுபோல இவரும் வந்து गंगा ஸ்நானம் பண்ணார் அந்த காட்டுக்கு போனார் சரியா அதுதான் ம் ரமரஹ இவ அசக்ரு அனுபூத புஷ்கர வனவாசக பிரமரக இவ ஒரு இது மாதிரி பிரமரம் போல ஒரு வண்டு போல என்ன அப்படின்னா எப்படி வந்து வண்டுகள் வந்து அசக்கிருத்து அனுபூத புஷ்கர வனவாசக இடைவிடாமல் அனுபவிக்கின்ற அனுபவித்து கொண்டிருக்கின்றது எதை அப்படின்னா புஷ்ப புஷ்கர வனவாசக புஷ்பங்களோடு இருக்கின்ற இந்த வனவாசத்தை இந்த வனத்தினுடைய தானே வனஸ்தலத்துல அவைகள் அந்த பூக்களை பூக்களை வந்து பருகின்றிருக்கு அதுல இருக்கிற தேனை அதுபோல் இவரும் வந்து இங்கேயே வசிச்சு கொண்டு இருக்கின்ற ஒரு பர்சனாலிட்டி சரியா அப்படி இருக்கின்ற இவர் அப்புறம் மேல வனச்சரக அப்பி கிருத்த மகாலய பிரவேச இப்ப வந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் விரோதாபாசம் சொல்ல போறார் வாரணம் பண்ணே வர வனச்சரோபி வனச்சரக அப்பி கிருத்த மகாலய பிரவேஷக இவர் வந்து வனத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்த தருணத்திலும் கூட மகாலய பிரவேசக இவர் வந்து மகா ஆலய அப்படிங்கிறது விஷால பவனம் அந்த விஷால பவனத்தில் இவருக்கு வந்து பிரவேசம்ங்கிறது இருக்கு அப்படின்னா ஒட்டி வரலையே அப்படின்னு பார்த்தா அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா அவர் வந்து வ இருந்த வனச்சரோ அப்படி வனத்தில் இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்து என்னென்னா கிருத மகாலயே பிரவேச ஏனசக அதாவது சித்தவத்தி நிரோதினா சம்பாதிதகான்னு அர்த்தம் தன்னுடைய சித்தத்தை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அதனால் ஏர்ன் பண்ணப்பட்ட ஒரு மகாலயே அப்படிங்கிறது அந்த பரமாத்மனி பிரவேசக ஆத்மஸ்வரூப நிவேசக ஏனசக அதாவது மகாலயங்கிறது மோக்ஷம் அந்த மோக்ஷே பிரவேஷக அதில் ஈடுபாடு வசதிஹி ஏன சக அவர் வந்து வனச்சரத்தில் இருந்தபொழுதிலும் அவருடைய சித்தம் அப்படிங்கிறது எதில் இருந்தது அப்படின்னா மோக்ஷத்தை குறித்து இருந்தது மகாலயம் அப்படிங்கிறது இன் மகாலயே அப்படிங்கிறது மோக்ஷே பிரவேசகா பிரவேசகங்கிறது வசதி அப்படின்னா ஹிஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு இன் அட்டைனிங் தி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி அல்டிமேட் ட்ரூத் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் ரோமிங் இன் த ஃபாரஸ்ட் சதாசர்வ காலமும் அவர் வந்து என்ன இங்கே வன சஞ்சாரத்தில் இருந்தபொழுதிலும் அவர் வந்து எப்பவுமே தியான அவஸ்தையில் அதில் தான் ஈடுபட்டு இருந்தார் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தேன்னா ஹி வாஸ் நாட் டிஸ்ட்ராக்டட் பை எனி திங்னு அர்த்தம் வனத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஈ வாஸ் நாட் டிஸ்ட்ராக்டட் ஹிஸ் மைண்ட் வாஸ் டோட்டலி இன்வால்வ்டு இன் ரியலைசிங் த அல்டிமேட் ட்ரூத் அதுக்கப்புறம் அசம்யதோ அபி மோக்ஷார்த்தி ஆஹ் அசம்யதோ அபி மோக்ஷார்த்தி அதாவது அவருக்கு வந்து ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத பொழுதிலும் அவர் வந்து மோஷத்தை விரும்பினார் அப்படின்னா அதாவது அசம் அசம்யவான் அபி அப்படின்னா தாரணா தியான ரூப சமாதிஹீனோ அபி அஷ்டாங்க யோதத்துல சொல்றாளானோ நியம பிராணாயாம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரணா தியான சமாதி தானே ஸோ அந்த தாரணா தியானம் ரூப அந்த சமாதியில் லைக்காத பொழுதிலும் அவர் வந்து மோக்ஷார்த்தி அப்படின்னா மோக்ஷத்தை விரும்புவர் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா அசம்யத்தோ அப்பி அப்படிங்கிற இடத்துல அவருக்கு வந்து என்ன பத்தகான்னு அர்த்தம் அபத்தோ அபி இந்த சம்சார விஷயத்தில் அவ சம்சார விஷயத்தில் அவர் மாட்டிக்கொள்ளாத பொழுதிலும் பத்தன பத்தா நாட் பவுண்ட் பை தி சாம்சாரிக சுகம் அப்படி அப்படி இருந்ததுனால அவர் வந்து என்ன மோக்ஷார்த்தி அவர் வந்து மோக்ஷத்தில் மோட்சத்தில் லை சென்றிருந்தார் சரியா அதான் சாமத அவலம்பித்த தண்ட அபி சோ வந்து என்னன்னா சாம பிரயோக அப்படிங்கறது அதை அத அதை வந்து பிரயோகம் அதை அனுஷ்டானம் பண்ணின்ற தருணத்திலும் கூட சதத அவலம்பித்த தண்டக சததம்னா எப்பொழுதும் அவலம்பித்தம் அப்படின்னா வைத்து கொண்ட தண்டகன தண்டம் தண்டத்தை வச்சுட்டுருக்கார் அப்படின்னா அவர் வந்து சாந்துவமாக இருந்துட்டு தண்டத்தை எப்படி வச்சுக்க முடியுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து சாமதான பேத தண்டம் இருக்கணும் சாமங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதையும் வச் அதையும் வச்சுட்டு இருக்கார் தண்டம்ங்கிறது லாஸ்ட்டு ஸ்டெப்பு அடிக்கிறது அடிக்க லாஸ்ட்டு வே ஆஃப் கெட்டிங் சம்திங் டன் சரியா ஸோ அது அது ரெண்டும் எப்படி ஒட்டு வராதே அதாவது சாமங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்டம்ங்கிறது லாஸ்ட் அப்படி இருக்கிற ரெண்டும் விரோதமாச்சே அப்படின்னா அவர் வந்து சாம அப்படின்னா ஏதன் நாமக திருத்தீய வேதக தசிய பிரயோக பரக அந்த சாமகான சாமவேதத்தை அந்த அந்த காணாதிபராணக அப்படி சததம் அவலம்பித்த தண்டக அவ வந்து பிரம்மச்சாரி தண்டத்தை கையில் வச்சுட்டு இருந்தார் இது வந்து சாமவேத பிரயோக பரக அதனாலேயே சாதத்தை அவலம்பித தண்ட அப்படி வச்சுக்கலாம் சரியா சாமவேதத்தை இது பண்றார் அதனாலேயே வைத்து கொண்டிருக்கிறார் அந்த பலாச தண்டம் இங்க வந்து அந்த தண்டம் கிடையாது பலாச தண்டம் ஓகேவா அதான் அதுக்கப்புறம் சுப்தக அப்படி பிரபுத்துத்த அப்பி அவர் வந்து நித்ரிதோ அப்படி தூங்கின்றிருந்த பொழுதிலும் பிரபு பிரபுத்த ஜாகிரத அவஸ்தையில இருக்காரு அப்படின்னா சுப்தக அவர் வந்து சய சயனாவஸ்தாவது ஜகத் ஞான சூன்யோ அப்பி பிரபுத்த அந்த சயனாவஸ்தையில் வந்து எப்படி வந்து இந்த ஜகத் ஞானம்ங்கிறது இருக்காதோ அந்த மாதிரி இருந்த பொழுதிலும் கூட பிரபுத்த அப்படின்னா ஞானவான்னு அர்த்தம் சர்வம் கலு இதம் பிரம்ம இத்தியாதி பிரதிபாதித்த ஞான விசிஷ்டன்னு அர்த்தம் புரியுறதா அவர் தூங்கிடல சாட்சாத்து அந்த தூங்குற அவஸ்தையில இந்த ஜத ஜகத் ஞானசூன்யம் அப்படி அவர் வந்து எல்லா விஷயக்க அந்த பிரம்ம விஷயக்க ஞானவான் இத்தியர்த்தகம் அதை அறிந்தவர்னு அர்த்தம் அதான் அதுக்கப்புறம்

விடப்பட்ட அந்த ரமணியாக எவராலோ அவர் சரியா என்ன அப்படின்னா ததேவ அப்படின்னா முன்னாடி வர்ணிக்கப்பட்ட மூணு பேஜுக்கு முன்னாடி அந்த பைசம்பாயனன் வந்து அங்க ஒரு சரம் சரஸ் இருக்கு அதை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லி தோனும் அது போற வழியில தான் இவாளை பாத்துது சோ அப்படி இருக்கின்ற ததேவ அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட அந்த கமல சர சரக அந்த தாமரை குளம் அதுல சிஸ்னாசுகு இச்சுஹு ஸ்னாத்துமிச்சுகுஸ்னாசுகுகு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட உபாகமத்து அங்க வந்தார் சரியா உபங்கிறது சமீபார்த்தே அகமத்துங்கிறது உங்களுக்கு லுங்கு லுங்கு

எனக்கும் அவனுக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் சம்மந்தமே இருக்க வேண்டாம் இல்லாத பொழுதிலும் மித்ராணிங்கிறது ஒரு சௌஹார்தியம் ஒரு தன்மை ஒரு தன்மை அதனால் அதி கருண ஆர்த் ஆர்திராணி ரொம்ப ஒரு அதிசய தயையா ஆர்திராணி கிளிண்ணானி ச பவந்தி அதாவது அவாளனுடைய பெரிவாளுனுடைய சேதாம்சி மைண்டுங்கிறது என்ன அப்படின்னா முக்கால் வாசி பிராயண மொ நிறைய டைம் என்ன அப்படின்னா அகாரண அகாரண மித்ராணி கருணாதிராணி ச ரொம்ப காரணமே இல்லாம ஒரு நட்பும் நட்புங்கிறது எக்ஸாக்ட்லி நட்பு இல்லை ஒரு ஒரு தய கூடிய ஒரு சுபாவம் அதனால் ரொம்ப அதிகருண ஆர்திராணி அந்த கருணையினால் நனைக்கப்பட்ட ஹிருதயம்னு சொல்வா தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு ஹிருதயத்தோடு இருக்கின்றவா அந்த பெரியவா அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் ஏனென்றால் ஏன் வந்து இந்த வாக்கியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த சகங்கிறது அந்த முனிகுமார அந்த ஆரிதர் மாம் தவஸ்தாம் அவலோ ஆலோக்கிய என்னை அந்த நிலைமையில் பார்த்துவிட்டு சமுபஜாத கருணக உண்டான ஒரு கருணையோடு கூட சமீபவர்த்தினம் ரிஷிகுமாரகம் பக்கத்தில் இருக்கும் ரிஷிகுமாரனை பார்த்து ரிஷிகுமாரகம் குமாரகம் அந்த ரிஷிகுமாரர்க்குள்ள ஒருவனை பார்த்து அப்ரவீத் சொல்லித்து